வணக்கம். வீராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம கூட இருக்கிற இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் பண்ணுறவங்களை பற்றிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொண்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு கடமை. 15/10/2019 அன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரொம்ப புதுமையான ஒரு ஸ்கீமை வந்து இந்த சிறு குறு தொழிலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சாராம்சம் என்னன்றதுக்கு முன்னாடி இதில் என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவில் சிறு குறு தொழிலுக்கு பேங்க் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நிறையா கொடுத்தாங்க, முத்ரா ஸ்கீமில் கொடுத்தாங்க, நல்ல எம்எஸ்எம்இ எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. எம்எஸ்எம்இயும் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் வளத்தை வந்து பெருக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த பொருளாதார பின்னடைவு அப்படின்றத வந்து எதனால் வந்தது, முக்கியமாக வந்தது அப்படின்னா, ஒன்று வந்து விவசாயத்தினால விவசாயம் சரியாக வரல, இன்னொன்று வந்து இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்க வந்து எதை வேணாலும் தயாரிக்கிறதுக்கு பேங்க்லேருந்து லோன் கொடுக்குறாங்க, தயாரிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா அதை வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க. விற்பனை செய்கிறப்ப எல்லாமே வந்து காசு கொடுத்து கேஷுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு கடையில் கேஷு கொடுத்து வாங்கிட்டு போகிறது மாதிரி இல்லை, அவங்க வந்து க்ரெடிட்டில் கொடுக்கணும். எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு இல்லைன்னா ஒரு ப்ரைவேட்டு ஆளுக்கோ நீங்கள் ஒரு நட்டு செய்கிறவங்க, ஒரு போல்ட் செய்கிறவங்களாம் இருங்க. ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ பேங்க்கில் லோன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மிஷினரிலாம் வாங்கி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க்கிங் கேபிட்டலும் வாங்கியிருக்கீங்க. இதை நீங்கள் இந்த நட்டு ரெடி பண்ணி ஒரு பெரிய மோட்டார் வாகன உற்பத்தியாளருக்கு அதை சப்ளை பண்ணுறீங்க. சப்ளை பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா அங்கே போன பிறகு உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட் வர்றதுக்கு அவங்களுக்கு எப்படி கார் விற்கிதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதில் சில பேர் ரொம்ப மோசடியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி நான் அசஸ் பண்ணுறப்ப 1 மாதத்தில் நீங்கள் கொடுத்த காசு வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனில் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே நடைமுறையில் என்ன ஆகும்னா நீங்கள் இது அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்ககிட்டருந்து காசு வர்றதுக்கு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் போச்சுன்னா அவங்களோட டிலே இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான டிலே ஆகும். ஏற்கனவே இந்த L1 ஒரு கொட்டேஷன் சொல்லி யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த பில்லை கொண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பேமெண்ட் வர்றதுக்கு 1 வருஷம் கூட ஆகும். நிறைய பேரில் நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு காசு வர்றதுக்கு அவர் வருவார், அவர் வந்து பார்த்துக்குருவாருன்னு ரொம்ப தாமதம் மாறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சிறு குறு தொழிலுக்கு அவங்களால இந்த பணத்தை பரட்ட முடியாது. டிமானிட்டைசேஷனால் ஒரு எஃபெக்ட் வந்துச்சு, அதுக்கு மேலே என்னென்னா இந்த இப்போ டிலே ஆகுது பாருங்கள், இதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு. உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு காசு வராது. நீங்கள் இங்கேயே எடுத்துக்கிட்டாலும் வந்து நிறைய இடத்துல, நீங்கள் திருச்சி மாதிரி இடத்துல, கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல இந்த ஆன்சிலரி யூனிட்ஸ்லாம் இருக்கும், அந்த BHLக்கு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க வந்து திரும்ப உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். இத்தனைக்கு BHL வந்து ஒரு பெரிய ஸ்தாபனம் தான், அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நிறையா பேமெண்ட் ஆகும். இதில் பேங்க்கில் வந்து இந்த பில்லை வந்து நீங்கள் கொடுத்த பிறகு அந்த பில்லை வச்சு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பேங்க்கில். அதில் என்னாச்சுன்னா நிறையா வந்து தவறுதல்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா லாரி ரிசீட் கொடுக்கணும், இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும், இதெல்லாம் போலியான பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு போலியான லாரி ரசீது இதெல்லாம் நிறையா வர ஆரம்பித்ததுனால பேங்க்கில் வந்து இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் தன்மை வந்து இந்த பில்லில் வந்து நிறையா வந்துருச்சு. இதனால் இந்த சிறு குறு தொழிலுக்கு என்னாச்சுன்னா, ஒன்று அவங்க சப்ளை பண்ணதுக்கு காசு வரல, இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக காசு கொடுக்கறதுக்கு யாரும் தயங்குறாங்க. இது ஒரு நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சிறு குறு தொழில் வந்து நலிவடைகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரொட்டேஷன் வந்து நின்று போயிடுது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா தீவிரமாக யோசித்து RBI ஒரு இந்த பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு நிறையா பேர்த்திட்ட கலந்து ஆலோசித்து ஒரு அருமையான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது பேர் என்னென்னா ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம், TREDS சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான சிஸ்டம். அது எப்படி நடைமுறைக்கு வருது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது RBI சைட்டில் உங்களுக்கு இருக்குது, இது முழு விவரத்தையும் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து ஒரு இதை வந்து தயாரிக்கிறீங்க. ஒரு இப்போ நீங்கள் போன தடவை அந்த இலவச கிரைண்டர் கொடுத்தவங்க கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்தவங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் பணம் வரல.
இது மாதிரி நிறைய தொழில்கள் வந்து நலிவடைந்து போயிருக்கு. இதுக்கு இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட சொல்லி தான் கலந்து ஆலோசித்து தான் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமானது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த நட்டு போல்ட்டு பண்ணுறீங்க, பண்ண பிறகு அந்த கம்பெனியில் போய் சப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கார் கம்பெனியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி கொண்டு கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த இன்வாய்ஸை கொடுத்துட்டு நீங்கள் லாரி ரிசீட்டும் கொண்டு போவீங்க. கொண்டு கொடுத்த பிறகு அவங்க வந்து இந்த இதை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு இன்வாய்ஸில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க. இதை நீங்கள் கொண்டு வந்த பிறகு இந்த சிஸ்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபேக்டரிங் யூனிட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா இன்வாய்ஸு இல்லைன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, இதை வச்சு நீங்கள் ஒன்று ஃபேக்டரிங் யூனிட்டுன்னு ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த TREDS ஒரு சைட் வச்சுருக்காங்க. இந்த சைட்டில் போய் இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த யாருக்கு சப்ளை பண்ணீங்க அவரோட அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அவர் வந்து இந்த கம்பெனி வந்து அதை பார்த்துட்டு ஆமாம் இது எனக்கு சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பாகம் முடிந்தது. இதுக்கு அடுத்தது என்னென்னா, இந்த அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் இல்லையா, அக்செப்ட் பண்ண பிறகு என்ன, இந்த உங்களோட பேங்கர் இந்த யார் சப்ளை பண்ணுறாங்களோ, நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா உங்களோட பேங்க்கிட்ட வந்து இப்படி இந்த TREDS போய் பாருங்கள் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, இந்த பேங்க் அதை பார்த்துட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு பணம் கொடுத்துடலாம், உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே இப்போ ஒரு 50 லட்சரூபா வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு சப்ளை பண்ணதுக்கு 20 லட்சரூபா ஆச்சுன்னு வச்சுங்க, பில்லு சப்ளை ஆயிருக்கு, அதில் மார்ஜின் போக உங்களுக்கு 18 லட்சரூபாயே உங்கள் மறுபடியும் ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுன்னா நீங்கள் அடுத்த ஆர்டரை வந்து நீங்கள் ரா மெட்டீரியல்லாம் வாங்கி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதுக்கு உறுதுணையாக இருக்கும். இது பண்ணிடுவாங்க. இது பேங்க்லேருந்து என்ன ஆகும், இதை வந்து அந்த அந்த கம்பெனியோட பேங்க்கில் அவங்க வந்து இந்த டியூ டேட்டுக்கு பே பண்ணிடுறேன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பே பண்ணணும். இது வந்து எல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டான இதில் இருக்குது. இது வந்து இப்போ உங்களோட பேங்க்கு கொடுக்க தவறுனாலும் இதை வந்து இண்டிபெண்ட்டாக சில யூனிட்ஸை வந்து வச்சுக்கலாம், அவங்க வந்து 25 கோடி ரூபா கேபிட்டலோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெட்ஸில் வந்து இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. இந்த காசை வந்து யாருக்கு சப்ளை பண்ணுவீங்களோ, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப புதுமையான, ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டானது. இது வரைக்கும் நம்பகத்தன்மை இல்லாதனால யாருமே அதுக்கு அகேன்ஸ்டாக காசு கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போய் பார்த்துக்கலாம், என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, இவருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பேங்க்குக்காரங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். அட இது நம்ம கரெக்டாக அக்செப்ட் ஆகிருக்கு, இது வந்து ஒரு போலியானது இல்லை, இதை வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பேர் உதவியாக இருக்கும். இந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே, யார் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சப்ளை பண்ணாலும், ப்ரைவேட்டுக்கு சப்ளை பண்ணாலும், யாருக்கு சப்ளை பண்ணாலும் அவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் ரெண்டு ஸ்கீமை வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஏடிஎம் பற்றி, இன்னொன்று வந்து பில் பேமெண்ட் பற்றி. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிறு குறு தொழில் நலிந்து போயிடுச்சு, பொருளாதாரம் சீரடையவில்லை. பொருளாதாரம் சீரடையவில்லைன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் கொடுத்த காசு வராதனால, மறுசுழற்சி இல்லாதனால எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லாம் படுத்து போச்சு. இப்போ இது மறுசுழற்சி வர்றதுக்கு ஒரு பெரிய பேர் உதவியாக இருக்கும். இதில் வந்து இந்த ரிவர்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஒன்று சொல்கிறாங்க, அது கொஞ்சம் நுணுக்கமானது. அதை பற்றி இன்னும் அடுத்ததில் நான் விரிவாக சொல்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்லுங்கள், இந்த ட்ரெட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. 15/10/2019 ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ரிசீவபிள்ஸ், உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டிய காசுகளுக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற செய்தியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா நிறையா பேர் பேங்கர்ஸ்கிட்ட போய், பேங்க்காரங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். நம்ம நம்பகத்தன்மை இல்லாமல் கொடுக்கல, நம்ம நம்பி தான் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீமு, இதை எடுத்து செல்லுங்க. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எப்படி வரப்போகிறாங்கன்னு இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், பேங்க்கு, சப்ளை பண்ணுறவர்,
வாங்குறவர் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு வெற்றிகரமான திட்டமாக வந்து உருவாகும். ஏன்னா எல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் இருக்க போகுது. இதில் வந்து இந்த பிளாக்செயினையும் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து ரொம்ப ஃபுல் ப்ரூஃப் ஆயிடும். இதுக்கு ஆனால் முயற்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஸ்கீமை வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.